இனி கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் தான் படம் ஓடும் அது நல்லா இருக்குதுன்னா தான் ஓடும் வித்தியாசமாக ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ப மாட்டிங்களே பதினஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு படம் லீஸ் ஆகும் உலகம் ஃபுல்லாக உள்ள படங்கள் பண்ணுங்கன்னா இப்படி இப்படிங்கும்போது படம் லீஸ் ஆகிட்டே வருது இதில் நாம் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து கொடுத்து அதை வந்து பெரிய அளவில் பார்க்க வைக்கிறதுலாம் சாதாரண சவால் கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு ஒரு கதையை ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் சொன்னோம் எல்லாருமே பயங்கரமாக சரியில்லாம வச்சாங்க வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாங்க ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியாக மூணு பேர் தான் நான் மச்சினுக்கு போடுவேன் ஒன்று ஆரியா இன்னொன்று ஸ்ரீநாத் அதுக்கப்புறம் சுகுமார் தான் சுகுமார் இல்லைன்னா இன்னைக்கு சந்தானம் இல்லை என்ன சிம்புட்ட கூட்டிட்டு போயிட்டு சிம்பு கிட்ட என்னை வந்து அறிவு நான் இல்லவே இல்லை சந்தானத்துடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு என்ன கேட்டான் சந்தானம் அப்ப நான் சொன்னேன் சரி மச்சி நான் கேட்குறேன் அப்படின்னா மன்மதனை நீ கவிஞ்சான் சாங் ஷூட்டிங் வந்து பிரசாத்ல போயிட்டு இருக்கு பண்ணி கேட்டேன் நீ எங்கே வா அப்படின்னா நேரில் போனோன்னு நான் உங்க ஃபேனுக்குன்னு சந்தானத்தை பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டா காதல் அளவில் முதல்ல படம் நீங்க ஈரோவை பண்ணல அதுலயே இருக்கா அப்படியே அப்படி என்னன்னா போட்டோ காமிச்சேன் பார்த்தா கரூர்ல பக்கத்துல ஃப்ரெண்டு கார்டெலாம் நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தானா ஏ ரொம்ப தேங்க்ஸ் மச்சா அப்படின்னு இவரெல்லாம் என் கல்யாணத்துக்கு வர பயங்கர பெருமையாக இருக்குன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டான் அங்கே உள்ள சிம்புல் வச்சது மட்டும் அந்த இங்கே வந்து கட்டோட வச்சுட்டாங்க சொல்லு மச்சி என்ன ஃபோன் பண்ணுறேன் நான் மச்சா உனக்காக வெயிட்டிங் எல்லாருமே பட்டாசு வெட்டாசுலாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கேன் நீ தான் வரணும் என்ன விஷயம் சந்தானத்துக்கு கல்யாணம் என்னதே ஷோ ஞாபகத்துக்குள்ள நான் மறந்துட்டேன் நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்ட்டாப்பில் ரைட்டு நான் என்னத்த சொல்றதாங்க லைஃப்ல ஒரு மது கல்யாணம் அப்படின்னு நான் வந்தோடனே கால் சொல்லிட்டு வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்தோடனே கால் பண்ணான் எங்க இருந்தாலும் கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ண ஷூட்டிங்ல இருக்கேன்னு சொன்னாப்புல முடிச்ச உடனே ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுல பார்க்க போகிறோம் இனி கண்டன்ட் கரெக்டாக இருந்தால் தான் படம் ஓடும் அது நல்லா இருக்குன்னா தான் ஓடும் வித்தியாசமா ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்க நம்ப மாட்டீங்களா பதினஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இந்தியாவில் மட்டும் ஆமா ஓடிடி அதர் லாங்குவேஜஸ் என்னங்க கிட்டத்தட்ட எழுபது லாங்குவேஜில் படங்கள் வருது தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் உலகம் ஃபுல்லாக உள்ள படங்கள் பண்ணீங்கன்னா இப்படி இப்படிங்கும் போது படம் ரிலீஸ் ஆகிட்டே வருது இதில் நாம் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து கொடுத்து அதை வந்து பெரிய அளவில் பார்க்க வைக்கிறதுலாம் சாதாரண சவால் கிடையாது ஸோ பண்ணணும் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு ஒரு கதையை நண்பரை ஏழு மலைன்னு ஒருத்தருக்காரு அவர் சார்லஸ் சாப்பிட்டுங்கிற சேர்ந்து ஒரு கதையை ரெடி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் சொன்னால் எல்லாருமே பயங்கரமாக செல்லாங்க வச்சாங்க வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாங்க சரி இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்கள்கிட்ட போனேன் அவங்களும் இந்த கதையை வாங்கிக்கலாம் கதையை கொடுப்பீங்களான்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் ஏன் அது அவ்வளோ இல்லை எங்கள் மேலே அப்படின்னா சரி நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாக ரெடி பண்ணணும் அங்கே டீம்லேயே இப்போ வந்து அடுத்த அப்டேட் ஆகஸ்ட்லேருந்து ஒரு யாரும் இல்லை என் நண்பன் அவனை போயிட்டு யாராகிட்ட கேட்கும்போதே என்னோடய இனத்தலைப்பரை கூட்டி போய்ட்டு மீட் பண்ணான் சந்தானத்தை சூப்பரில் ஆமாம் அவன் கண்டன் கேட்டோடனே ரொம்ப நல்லாயிருக்கு மச்சின்னு கட்டிப்பிடிச்சு அப்போ தான் சொன்னான் என்னோடய ப்ரொடியூசர்கிட்ட ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் மூணு பேர் தான் நான் மச்சின்னு கூப்பிடுவேன் ஒன்று ஆரியா இன்னொன்று ஸ்ரீநாத் அதுக்கப்புறம் சுகுமார் தான் ஆக்சுவலாக இவன் சுகுமார் இவன் சுகுமார் முதல்ல வந்து எங்கிட்ட படம் ஏதாவது பண்ணனும்னு சொல்லியிருந்தா நான் அவனுக்கு எப்பயும் படம் கொடுத்துருப்பேன் ஆனால் அவனுக்கு எதுவும் ட்ரை இருக்கான் அவர் பக்கத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் தான் ஒன்றா வந்தோம் ஏன்னா சுகுமார் இல்லைன்னா இன்னைக்கு சந்தானம் இல்லை என்னை சிம்புட்ட கூட்டிட்டு போயிட்டு சிம்பு கிட்ட என்னை வந்து அறிவு நான் இல்லவே இல்லை அந்த 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 இதை நான் இன்னைக்கு நினச்சி பார்ப்பேன்

என்ன மச்சா ஃபேனுன்ற அவன் இப்போ தான் ஃபேமஸ் நினைக்கிறாங்க காதல் அலையிலேயே முதல் படம் நீங்கள் ஹீரோவை பண்ணலாம் அதுலேயே இருக்கா அப்படியே அப்படியே என்னென்னா ஃபோட்டோ காமிச்சேன் பார்த்தா கரவுட்டில் பக்கத்தில் ஃப்ரெண்டு கார்டெலாம் நின்றுட்டுருக்கா அப்படியா என்னங்க நீங்கள் சரி நான் கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சந்திப்பு முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சப்தான ஏய் ரொம்ப தேங்க்ஸ் மச்சு அப்படின்னு இவரெல்லாம் என் கல்யாணத்துக்கு தான் பயங்கர பெருமையாக இருக்குதுன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டான் அங்கே உள்ள சிம்புல் வச்சது மட்டும் அந்த இங்கே வந்து கட்டோட வச்சுட்டாங்க ஓகே புளிச்சலூரில் கல்யாணம் இங்கே பம்மல் இங்கே இங்கே பல்லாவரத்துலேருந்து உள்ள பம்மல் உள்ளே போகிற வரைக்கும் ஒரு கட்டோட்டெலாம் வச்சாச்சு இன்னும் நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு ரிசப்ஷனில் எல்லாமே ஜாலியாக எல்லாம் கச்சேரி நடந்துட்டு எல்லாம் வந்துட்டு சந்தனம் அப்பப்போ ரிசப்ஷன் வந்து எங்கிட்டாங்க கேட்டுட்டே இருந்தான் அப்போ வந்து ஃபோன்லாம் பெரு பெருசாக ஃபோன் பண்ணால் அப்போ லோக்கல்லன்னா ஒரு ரிங்கு போகும் ஃபாரின்லன்னா வேறு மாதிரி என்ன தோணு ஒரு மட்டும் எப்படிதான் இருக்குதுன்னு கட் பண்ணி கட் பண்ணி விடுறான் திருப்பி பார்த்தா திருப்பி திருப்பி லைன் எடுக்கிறேன் எது சொல்லு மச்சி என்ன ஃபோன் பண்ணுறேன் நான் மச்சா உனக்காக வெயிட்டிங்க எல்லாருமே பட்டாசு கிட்டாசுலாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கேன் நீதான் வரணும் என்ன விஷயம் சந்தானத்துக்கு கல்யாணம் என்னதே ஷோ ஞாபகத்துக்கு நான் மறந்துட்டேன் நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் டாப்ல ரைட்டு நான் என்னத்தான் சொல்றதாங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க வெளியில் பட்டாசு வெடிக்க இருந்து கட் அவுட்லாம் வச்சுட்டு அப்படின்ட்டு அவங்களும் கேட்டுட்ருக்காங்க இப்போ எப்போ ஒன்று வருவாங்க இருங்க வருவோம் சந்தான சந்தான சிம்புவால் தவிர்க்க முடியாது கான் வர முடியல அர்ஜென்ட்டாக ஏதோ சிங்கப்பூரில் இருக்கையா ஃப்ளைட்டு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா மகமே மாறிடுச்சு ரிசப்ஷனில் அப்போலாம் இல்லையா அப்போ எனக்கு காதுபடவே பேசினா ஒரு பெரிய நோய் ஒருலா செம்பூர் வரும் இங்கே அப்போ இப்படிலாம் போயிட்டு பட்டாசா தூக்கி போட்டு எல்லாம் போயிட்டாங்க அதோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு கஷ்டமாகிடும் அடுத்தலாம் வந்தோன்னா நான் அந்த மேட்டர் சொன்ன ஃபோன் பண்ணி என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சங்கடம் இந்த மாதிரி நான் முகம் மாதிரி பார்த்தே எல்லாரும் லைஃப்பில் ஒரு முதலாம் கல்யாணம் அப்படின்னு நான் வந்தோன்னே கொஞ்சம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு நாள் கழித்து வந்தோன்னே கால் பண்ணிணான் ஆச்சு எங்கே தானே சந்தானம் என்னை கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாப்புல முடித்தோடனே ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் பார்க்க போகிறோம்